நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்போர்ட்ஸில் பேசிக்கலி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் சைக்கிளிங்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஜெர்மன் நாட்டில் ஸ்பெஷல் வேர்ல்டு சாம்பியன்லையும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறேன். என் நேம் சௌந்தரராஜன், நேட்டிவ் திருநெல்வேலி, செட்டில் இன் சென்னை. எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வில்லேஜுக்கு போகிறது, நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு கெஸ்ட்டாக போயிட்டுருக்கிறேன். ஸோ என்னுடைய அந்த பணியில் இருக்கும்போது அரசு பணியிலையும் ஒரு 18 வருஷம் அரசு பணியில் ஒர்க் பண்ணி இப்போ வெளியே வந்து மாணவர்களுக்காக என்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்துக்களை பார்க்கும்போது சினிமா துறையில் அமைச்சர்னு ஒரு படம் இப்போ ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அமைச்சருங்கிற படத்தில் கலெக்டராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜே ஆகாஷ், அவர் தான் இயக்குனர். ப்ரொடியூசர் வந்து ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அம்மன் ஆர்ட்ஸ் காலேஜோட ஓனர் கோயம்புத்தூர். ஸோ அவங்களுக்கு வந்து புரட்சிகரமான வருங்கால இளைஞர்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஃபில்ம் எடுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதில் வந்து புதுமுகங்களையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த வகையில் என்னையும் அதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மற்றபடி எனக்கு வந்து சேனலில் நான் என்னென்னா நம்பிக்கை சம்பந்தமான இளைஞர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டுருக்கிறேன். அந்த வகையில் நம்ம சேனல்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இன்டர்வியூ காண்ற பொழுது அவங்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து ஒவ்வொரு துறையிலையும் என்னுடைய பர்சனல் ஸ்டோரி நிறைய சேனல் எடுத்துட்டாங்க. நான் 8 வயசில் சந்தித்த விபத்திலிருந்து ஓவர் கம் பண்ணி சைக்கிளில் தமிழ்நாடு மோட்டர் பைக்கில் இந்தியா சுற்றி வந்து சாதனைகள் பண்ணியிருக்கிறேன். அதே போல் ஜெர்மன் நாட்டு, அமெரிக்கா நாட்டில் போய் கிராண்ட் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த துறையை ஒரு படம் இல்லை, 4 படம் நிறைய படங்கள் கொரியோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக என்னுடைய ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சினிமாவுக்கு எந்த மாடல் எடுக்கிறேன்னு தெரியாது. ஸோ அதுலேயும் நீங்களே ஆக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்கிற ப்ரொடியூசரும் இருக்காங்க. நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ அது வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அமைச்சர் படத்தில் முழுமையாக ஆக்ட் பண்ணிட்டு. இல்லை, படம் வந்து ஒரு சமூக ரீதியான கதை. அது படத்தில் பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். நம்ம சொல்கிறது அந்த இடத்துல கட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமாம், ஆமாம். இல்லை, தமிழ்நாடு இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்துக்களுக்கும் என்னுடைய சாதனைகளையும் பாராட்டி கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிவர்சிட்டி இந்தியா லெவலில் வாங்கியிருக்கிறேன். நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஃபெடரேஷன்லேருந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அமெரிக்க நாட்டில் வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். ஃப்யூச்சர் பார்த்திங்கனாக்கி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தோன்றுறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்கான ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும். அது திரைப்படம் மூலமாகவும் இருக்கலாம், புத்தகம் மூலமாகவும் இருக்கலாம். புத்தகம் ரைட்டப் பண்ணியிருக்கிறேன், எழுதிட்டுருக்கிறேன். நீல் கவனி யோசிங்கிற ஒரு புத்தகத்தில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் எழுதிட்டுருக்கிறேன். எனி மூமெண்ட் ஜனவரி 2022 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அதே போல் இனியுள்ள காலத்தில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அரசியல் இல்லாத துறை இருக்க முடியாது. சினிமா எப்படியோ அதே போல் அரசியல் துறை, அரசியல்லையும் நல்ல ஒரு வாய்ப்புகள், அரசு சார்ந்த பணிகள் வரும்போது நிச்சயமாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாடு விளையாட்டு ஆணையன்னு ஒரு பணி இருக்குது, அது தமிழக அரசு கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பணி கொடுத்தா இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு விளையாட்டு ஆணையத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வருங்கால ஒலிம்பிக்கில் நம்முடைய இந்தியாவில் நிறைய தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிற அளவுக்கு எண்ணங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் ஒரு ஆர்வமாக இருந்துகிட்ருக்கிறேன். அதை ஒவ்வொரு முறையும் அரசோட கோரிக்கை வச்சுட்ருக்கோம், அரசும் அதை பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஃபேமிலி வந்து எப்போவுமே எனக்கு 8 வயசில் ஒரு விபத்து, அந்த விபத்துக்கு முன்னே சரி இப்போவும் சரி அவங்க எப்போவுமே ஊக்கம் தருவாங்க. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவான இடத்துக்கு போகிறது இல்லை, பாசிட்டிவாக திங்க் பண்ணிருக்கனால. ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மனைவி, 2 பிள்ளைகள், அம்மா அப்பா எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ், பெரிய ஃபேமிலி, எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆசைப்படும் மக்கள். சைக்கிளில் தமிழ்நாடு முழுது 2008 சுற்றி ட்ராவல் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்கார்ட் கொடுத்ததுனால எந்த பிரச்சனையும் பெரிய லெவலில் இல்லை, ரோடுகள் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்திய லெவலில் போகும்போது நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் மோட்டர் பைக்கில். அப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து உல்ஃபா தீவிரவாதிகள் அதிகமாக இருந்ததாக அந்த 1994 அப்போ கொஞ்சம் டெரரிசத்தில் கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், என்னுடைய எல்லா ஸ்டேட்டும் கேட்டுட்டு அவங்களே என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் அப்போ ஜாயின்ட் கமிஷனர் இருந்தார். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசில் கூடுதல் தலைமைச் செயலாளர் இருக்கிற விக்ரம் குபர் ஐஏஎஸ் வந்து அந்த டைம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அரசு சார்பில். ஸோ அதுதான் அஸ்ஸாமில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதையும் தாண்டி இந்தியா முழுவதும் சுற்றி ரெக்கார்ட் பிரேக் சக்ஸஸாக பண்ணி முடித்தேன். அது கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னை பாராட்டினாங்க, லிம்கா புக் ரெக்கார்ட்ஸும் பாராட்டி சான்று கொடுத்தாங்க. இல்லை, நானாகவே நிஜ பேரில் என் பேர்லேயே வருது, சௌந்தரராஜன் ஐஏஎஸ்ங்கிற அந்த கலெக்டர் டைரக்டாகவே என்னுடைய பேரில் தான் வருது, நானே தான் வருது. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கேட்ட உங்கள் சேனல்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சோதனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்களும் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.